இந்த வீட்ல வந்து நான் நினைச்ச மாதிரி வீடு கட்ட முடியல வாஸ்து குறைபாடு இந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கு என்ன பண்ணனும்னு தெரியல இந்த மாதிரி வாஸ்து தோஷம் இருக்கங்காட்டி உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் தடைபட்டு வருது இந்த வாஸ்து தீபம் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படி நிறைய பேர் கேக்குறது உண்டு இதற்கு இன்னைக்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் நீங்க வாஸ்துவை மாத்தாமலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தரத்துக்கு அற்புதமான விஷயங்கள் சார் காசு இருந்ததுனா பெருசா இடிச்சு கட்டி இருப்பேனே அதான் இல்லையே அவர் அம்மா இப்ப கூட வந்து பார்த்து சொன்னவா சொன்னா நான் வந்து வாஸ்து பூஜைகள் அதான் வாஸ்து சாந்தின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது பண்ணிருப்பா நீங்க வீட்ல பார்த்துட்டீங்களா வீடு கட்டும்போது ஒரு பொம்மை வச்சிருப்பா அத வாஸ்து சாந்த கிரக பிரவேசத்துக்கு முன்னாடி நாள் பண்றது உண்டு அத வீடு கட்டின அந்த கட்டி கொடுத்த அந்த இன்ஜினியர் இல்லனா அந்த மேஸ்திரி வச்சு இந்த மேஷனை வச்சு நம்ம அந்த பூஜைகளை ரொம்ப அழகா பண்ணுவோம் வாஸ்து ஹோமம்னு பேரு அதுக்கு பதம் போடுவோம் வாஸ்து சக்கர பதம் போட்டு பண்ணுவோம் நானே நிறைய ஹோமங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த வாஸ்து ஹோமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷங்கள் இது நிறைய கோயிலில் சிவாச்சாரியார்கள் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஹோமங்கள் பிரயோகம் பண்ணுறவாளுக்கு இது ரொம்ப அழகாக தெரியும் இந்த வாஸ்துவில் பலி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதாவது வாஸ்து பலினா அந்த நைவேத்தியம் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம் கூசினிக்காய் வெட்டுற வழக்கங்கள் இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் திருஷ்டிக்காக பண்ணுறது இதை தவிர அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டேன்னா வீட்டினுடைய எட்டு பக்கங்கள் அந்த எட்டு பக்கங்கள்ல முதல்ல கிழக்கிலிருந்து ஆரம்பிச்சு கிழக்குன்னா வீட்டினுடைய வாசம் அப்படி கிழக்கா இருந்தா கிழக்கிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படி கிழக்கிலிருந்து ஆரம்பிச்சு முதல்ல ஒரு தீபம் அடுத்தது பார்த்துட்டேன்னா அக்னி மூலையில அதாவது தென் கிழக்குல அடுத்தது தென்கிழக்குலையும் தென்மேற்குக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தெற்கு பார்த்து அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா கன்னி மூலை அதாவது தென்மேற்கு அடுத்தது வடக்கிற்கும் தென்மேற்குக்கும் அதாவது வடமேற்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல அடுத்தது பார்த்துட்டா வாயு மூலை வடமேற்கு அடுத்தது வடமேற்குக்கும் வடகிழக்குக்கும் நடுவுல கடைசியில பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா வடகிழக்கு ஈசான்ய மூலை இப்படி வைத்து வழிபட வேண்டும் ஆக ஒன்னு கிழக்கு ரெண்டாவது அக்னி மூலை மூணாவது அக்னிக்கும் கன்னி மூளைக்கும் நடுவுல அடுத்தது நாலாவது கன்னி மூளை அஞ்சாவது கன்னி மூளைக்கும் வாயு மூளைக்கும் நடுவுல ஆறாவது வாயு மூளை அடுத்தது ஏழாவது வாயு மூளைக்கும் ஈசான்ய மூளைக்கும் நடுவுல அடுத்தது எட்டாவது பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூளை இப்படி தீபம் ஏத்துறேன் எங்க வீடு சுத்தி வர முடியாது சார் பிளாட்ல இருக்க நான் என்ன பண்றது டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வாஸ்து புருஷருக்கு இந்த எட்டு இடங்கள்ல எட்டு தீபம் மாதிரி அந்த எட்டு திக்க நினைச்சு வச்சிருவோம் வச்சுட்டு நடுவுல ஒரு பிள்ளையார் குறிச்சு வச்சு இந்த பிள்ளையாருக்கு சந்திரன் குங்குமம் வச்சு ஓம் மகா கணபத்தையே நமஹன பிள்ளையார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தீபங்கள்ல வாஸ்து புருஷாரம வாஸ்து புருஷாரம வாஸ்து புருஷாரம வாஸ்து புருஷாரமான எட்டு தடவை சொல்லிட்டு வெத்திரபாக்க நைவேத்தியம் அந்த வெத்திரபாக்க எடுத்து பக்ஷிக்கு வச்சிருங்க காத்தால காகத்துக்கோ பக்ஷிக்கோ வச்சிருங்க ரொம்ப விசேஷம் இது வாஸ்து பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை இது கூட இந்த வாஸ்துவுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா சங்கு இந்த சங்க பிரதிஷ்ட பண்ணலாம் சின்ன சங்க வீட்டின் முன் பிரதிஷ்ட பண்ணலாம் இந்த சங்கு வேணும்னு நினைக்கிறவா 739 739 4829 வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக நன்றி